மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை சார்பில் தேசிய பசுமைப்படை மாணவர்களுக்கு 3 நாள் வனவியல் களப்பயணத்தின் 2ஆம் நாளான இன்று முதுமலை புலிகள் சரணாலயத்தில் வனவியல் கல்வி பயணம் நடைபெற்றது. தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வேஷிவதாஸ் அனைவரையும் வரவேற்று பேசுகையில், அரசு பள்ளி மாணவர்கள் அனைவரும் முதல் முறையாக வனப்பகுதிகளையும் அதன் இயற்கை சூழலையும் காண்கின்றனர். அவர்களுக்கு இயற்கை கல்வி அளிக்க வந்துள்ள பல்வேறு துறை வல்லுநர்கள் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டார். கருத்தாளர், சிபிஆர் சுற்றுச்சூழல் கல்வி மையக்கள அலுவலர் முதுமலை புலிகள் காப்பகத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளித்தார். மைசூர் வனங்கள் பாதுகாப்பு அமைப்பு நிறுவனர் ராஜ்குமார் சாலை விபத்துகளில் உயிரிழக்கும் விலங்குகளின் காரணங்களை குறித்து எடுத்துரைத்தார். தமிழ்நாடு வரத்துறையின் முனைவர் மணிமொழி, மனித விலங்கு மோதலின் அடிப்படை காரணங்கள், மாணவர்கள் புரிந்து கொண்டதை மக்களிடம் எடுத்து செல்லும் பணி மேற்கொள்வது அவசியம் என குறிப்பிட்டார். அருளகம் பாரதிதாசன் பாரு கழுகுகள் இந்திய நிலை குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். பாரு கழுகுகள் நீலகிரி உயிர் சூழல் காப்பகத்தில் மெல்ல நம்பிக்கை தரும் நிலையில் உள்ளது என குறிப்பிட்டார். நெஸ்டேக் விவசாய கள அலுவலர் ராமதாஸ் இயற்கை விவசாயம் வனங்களின் நன்மை தரும் பூச்சிகளின் வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவுகிறது என குறிப்பிட்டார். நுகர்வோர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய சிவசுப்பிரமணியம் துரித உணவுகளின் பாக்கெட்டுகள் சுற்றுலா பயணிகள் உள்ளூர் மக்கள் மாணவர்களிடம் அதிகம் விரும்பும் உணவாக இருப்பதால் அவர்கள் வீசி எறிந்து செல்லும் பாக்கெட்டுகள் வனப்பகுதிக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என குறிப்பிட்டார். பிற்பகலில் மாணவர்களை வனப்பகுதிக்குள் வனத்துறை வாகனம் மூலம் சுற்றி காண்பிக்கப்பட்டது. யானைகள், மான்கள், முதலை, ஆமை, கடமாய் பறவைகள், பூச்சி இனங்கள், பல்வேறு தாவரங்கள், பூக்கும் தாவரங்கள் காண்பிக்கப்பட்டது. மாணவர்கள் கண்டு மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை நீலகிரி மாவட்ட தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வே சிவதாஸ் செய்திருந்தார். Whenever I am capturing the tiger, I don't know.